ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்லேட்டு குச்சி சேனல். இதில் மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக போடலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், மல்டிப்ளை பை 99, அதை எவ்வளோ ஷார்ட்டாக போடலான்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். இப்போ 99 எப்படி பிரிச்சுக்கலாம், 100 மைனஸ் 1 அதை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு சம்முக்கு போங்க. 25 × 99, இப்போ 25 × 100 − 1 அதை அப்படியே எழுதிக்கிட்டு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம், 25 100 இன்ட்டு பண்ண போகிறோம். அப்புறம் மைனஸ் 1 25 இன்ட்டு பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் எழுதியிருக்கேன், 25 × 100 − 25. இப்போ என்ன எழுதணும், 25 × 100 2500, அதை மைனஸ் 25 மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து 4, இது 9, இது 10, சரியா? இப்போ 10 10, இது 9, இது 4. இப்போ 10 5 போனால் 5, 9 2 போனால் 7. அப்படியே அந்த 4 பேலன்ஸை அப்படியே இறக்கிக்கோங்க. அப்புறம் 2, ஆன்சர் வந்து 2475. அப்போ 25 × 99 டைரெக்டாக 2475 நீங்கள் எழுதிடலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 36 × 99, அதை எப்படி பிரிச்சுக்கலாம், நான் டைரெக்டாக எழுதிட்டேன். 36 × 100 அப்படின்னா 3600, அதோட மைனஸ் 36 வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே தான், இது 5 ஆயிரும், இது 9, இது 10, 10 6 போனால் 4, 9 3 போனால் 6, பேலன்ஸ் உள்ள 5 வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் 3, அவ்வளோதான். ஷார்ட்டாக வந்து இப்படி எழுதிடலாம், 3564. 36 × 99 3564, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன், 48 × 99, அதே மாதிரி ஷார்ட்டாக எழுதிட்டேன். 48 100 இன் பண்ணால் 4800, அதுக்கடுத்து 48 மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே எழுதிக்கோங்க, 7, இது 9, இது 10, 10 − 8 2, 9 − 4 5, அதுக்கடுத்து அந்த 7 அப்படியே எழுதிக்கோங்க, 4. இப்போ 48 × 99 4752, அதை வந்து ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், 54 × 99, அதே தான், 54 × 100 5400, அதுக்கடுத்து 54 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே 3, இங்கே 9, இங்கே 10, 10 − 4 6, 9 − 5 4, பேலன்ஸ் உள்ள 3 அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் 5 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 54 × 99 5346 தான் ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 65 × 99 65 × 100 6500, அதுக்கடுத்து மைனஸ் 65 மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 4, இது 9, 10, எந்த ஒன்று எடுக்கிறோம், அதனால தான் 10 − 5 5, 9 − 6 3, அப்புறம் 4 அப்படியே எழுதிக்கோங்க, 6, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர், 65 × 99 6435, இதான் வந்து ஆன்சர். 9th டேபிள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், 1 × 909 இப்படின்னு மக்கடிக்காதீங்க, டைரெக்டாக இப்படி டேபிள் எழுதிக்கோங்க. பாருங்கள், இதில் பாருங்கள், 0 0 1 2 3 4 5 6 7 8 9, லைனாக வரும் அப்படியே, 0 1 2 3 4 5 6 7, பாருங்கள் 9 வரைக்கும் டைரெக்டாக வரும். இதே இது இங்கே பாருங்கள், செகண்ட் டிஜிட் வந்து கீழேருந்து வரும், 0 1 2 3 4 5 6 7 8 9, இப்படி வந்து ரொம்ப யோசித்து எழுதாமல் சைடில் இப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா ஒரு சிலதுக்கு வந்து ஷார்ட்டாக எழுதாமல் கூட இப்படி டைரெக்டாக கூட நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். இதுதான் வந்து 9th டேபிளோட ஈஸியான ஃபார்மெட். பாருங்கள், 0 1 2 3 4 வரிசை இங்கே வருது, அதுக்கடுத்து கீழேருந்து பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7 8 9, இதை வந்து ஷார்ட்டாக வந்து இதுதான் ஷார்ட்டான ஃபார்ம். இதை வந்து சைடில் எழுதி வச்சு கூட நீங்கள் 9th டேபிளுக்கு வேமா எண்ணிக்கிட்டு இருக்காமல் கடகடன்னு எழுதிடலாம். இந்த மாதிரி 99 எப்படியும் பிரித்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி பிரித்து எழுதி 99 வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். 25 × 99 இது மட்டும் மறந்துடக்கூடாது, 100 − 1 100 இன்ட்டு பண்ணி அந்த நம்பரை வந்து மைனஸ் 1 இன்ட்டு பண்ணி அதோட வந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணிக்கணும், அதான் வந்து ஆன்சர். அவ்வளோதான், ஈஸியாக வந்து 99 மல்டிப்ளை பண்ணுறது. இதை மட்டும் மறந்துடக்கூடாது, 25 × 100 25 − 1 −25, அதை மட்டும் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.